வெல்கம் டு ஃப்ளாட் சேலஞ்சஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிறிய கதையை பற்றி பார்ப்போம். அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு அன்று விபரீதமான ஒரு ஆசை ஏற்பட்டது. அவர் அப்பாஜியிடம், அமைச்சரே, இன்று மாலை 6 மணிக்குள் நம் தலைநகரான விஜயநகரை நீர் நன்றாக சுற்றி பார்த்து 6 முட்டாள்களின் விலாசத்தை குறித்து கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார். முட்டாள்களின் முகவரி எதற்கு என்று பணிவுடன் கேட்டார் அப்பாஜி. வீணாக விளக்கம் கேட்க வேண்டாம், சொன்னதை செய்யும் என்று அரசர் கண்டிப்பாக கூறினார். அரசர் விருப்பப்படி முட்டாள்களை தேடி அலைந்தார் அப்பாஜி. அந்தி நேரத்திற்குள் 6 முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் விலாசத்தை குறிக்க வேண்டுமே. எங்கே போவது, எப்படி முட்டாள்களை சந்திப்பது? அப்பாஜி 2 மணி நேரம் மாறுவேடம் அணிந்து முட்டாள்களை தேடினார். யாரையும் காணவில்லை. நகர எல்லையை ஒட்டிய மரத்தின் நிழலில் சிறிது நேரம் நின்றார். அப்போது ஒருவன் கழுதை மீது ஏறி வந்தான். அவன் தலை மீது ஒரு புல்கட்டினை சுமந்து கொண்டிருந்தான். ஐயா, கழுதை மீது இருக்கும் நீர் ஏன் புல்கட்டினை சுமந்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார் அப்பாஜி. உமக்கு அறிவு இருக்கிறதா? என் கழுதைக்கு வயதாகிவிட்டது, ரொம்பவும் தளர்ந்து விட்டது. அதனால் என்னை மட்டுமே சுமக்க இயலும். இந்த புல்கட்டினையும் சேர்த்து சுமக்க இயலாது. ஆகவே நான் புல்கட்டினை சுமந்து செல்கிறேன் என்றான் அவன். அப்பாஜிக்கு ஒரே மகிழ்ச்சி. தான் தேடி வந்த முட்டாள்களில் ஒருவன் அகப்பட்டு கொண்டான். அவனிடம் சாமர்த்தியமாக பேசி அவனது விலாசத்தை கேட்டு குறித்து கொண்டார். சிறிது தூரம் சென்றதும் அருகில் உள்ள ஒரு மரத்தின் நுனிக்கிளையில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அவனை பார்த்த அப்பாஜி, ஐயா, இப்படி உட்கார்ந்து கொண்டு வெட்டினால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள், அந்த பக்கமாக உட்கார்ந்து வெட்டுங்க என்றார். ஏன், நான் என்ன மடையன்னு நினைச்சியா? நான் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு மரத்தை வெட்டினால் இந்த மரக்கிளை கீழே விழும், நீ உடனே எடுத்துட்டு ஓடலாம்னு பாத்தியா? அதுக்காகத்தானே நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு வெட்டுறேன் என்றான் அவன். உங்கள் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? உங்கள் வீட்டு முகவரியை கொடுங்க என்று அப்பாஜி வாங்கி கொண்டார். அடுத்து ஒரு பாட்டி அடுப்பை பற்ற வைக்க மிகவும் போராடி கொண்டிருந்தார். பாட்டி, என்ன பிரச்சனை என்றார் அப்பாஜி. ஐயா, இது நல்லா காஞ்ச விறகுதான், மண்ணெண்ணெய் என்னிடம் இல்லை. தண்ணியும் மண்ணெண்ணையும் ஒரே மாதிரி தானே இருக்கு, அதனால் இந்த விறகுல நான் நல்ல தண்ணியை ஊற்றி எரிய வைக்க முயற்சி செய்கிறேன், எரியவே மாட்டேங்குது என்றாள். சிரித்து கொண்டே அவளது முகவரியையும் குறித்து கொண்டார் அப்பாஜி. அடுத்த முட்டாள் அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. இன்னும் 3 முட்டாள்களை தேடியாக வேண்டுமே. 1 மணி நேரம்தான் உள்ளது. அழுத்து போய் ஆற்றங்கரைக்கு சென்றார் அப்பாஜி. அங்கே ஒருவன் குளித்து முடித்துவிட்டு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார். அவனிடம் அப்பாஜி, தாங்கள் எதை தேடிக்கொண்டு அலைகிறீர்கள் என்று விசாரித்தார். அவன், ஐயா, நான் என் உடைகளையும் கொஞ்சம் பணத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றேன். குளித்துவிட்டு வந்து பார்த்தால் பணத்தையும் உடைகளையும் காணோம் என்று கவலையுடன் கூறினான். ஏதாவது அடையாளம் வைத்து இருந்தாயா என்று கேட்டார் அப்பாஜி அவனிடம். ஆமாம், அடையாளத்தையும் காணோம் என்றார். என்ன அடையாளம் என்றார் அப்பாஜி. வானத்தில் வெண்மேகம் ஒன்றிருந்தது, அதை அடையாளமாக கொண்டு அதன் அடியில் அவற்றை வைத்தேன் என்றான். அவனது முட்டாள்தனத்தை புரிந்து கொண்ட அப்பாஜி அவன் பெயரோடு விலாசத்தையும் குறித்து கொண்டார். மாலை 6 மணி அப்பாஜி அரசனிடம் விரைந்து சென்றார். 4 முட்டாள்களுடைய விலாசத்தையும் கொடுத்தார். கிருஷ்ணதேவராயர் அவற்றை பார்த்தார். முட்டாள்களின் விவரங்களை அறிந்து ரசித்து சிரித்த அரசன், அமைச்சரே, இன்னும் 2 முட்டாள்களின் விலாசம் எங்கே என்று கேட்டார். அப்பாஜி, அரசே, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் மந்திரி நாள் முழுவதும் முட்டாள்களை தேடிக்கொண்டு அலைந்தது உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியவில்லையா? ஆகவே எனது விலாசத்தை 5வதாக எழுதி கொள்ளுங்கள் என்று பணிவோடு வேண்டினார். அரசரும் அப்பாஜியின் முகவரியை எழுதி கொண்டார். பிறகு, அமைச்சரே, 6வது முட்டாளின் விலாசம் எங்கே என்று அரசர் ஆர்வத்துடன் கேட்டார். அரசே, கோபித்து கொள்ளாதீர்கள், உங்கள் விலாசம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாட்டின் அமைச்சருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் என்று அந்த அரசருக்கு நன்றாகவே தெரியும். நாம் அறிவாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களால் பல நன்மைகளை பெற வேண்டுமே தவிர, முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து அவர்களது தொடர்பால் நம்மையும் முட்டாளாக்கி கொள்ளக்கூடாதல்லவா என்று உருக்கமாக கூறினார். அரசனுக்கு தான் செய்த தவறு புரிந்துவிட்டது. தன் கையிலிருந்து 4 முட்டாள்களின் விலாசத்தையும் உடனே கிழித்து எறிந்தார். அப்பாஜியின் அறிவு கூர்மையையும் துணிச்சலையும் பாராட்டி அவருக்கு பரிசு அளித்தார். நல்ல ஆக்கப்பூர்வமான வேலைகளில்தான் நமது நேரத்தை செலவு செய்ய வேண்டுமே தவிர, தேவையில்லாத வேலைகளில் நமது நேரத்தை வீணாக கழிக்கக்கூடாது. நன்றி.